ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். ப்ரெக்னென்சிக்கு நம்ம பெண்கள் ட்ரை பண்ணும்போது நிறைய விதமான சந்தேகம் டவுட் வருது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சிக்கு நிறைய அவங்களுக்கு சின்ன சின்ன டவுட் நிறைய வருது. அதில் நிறைய பேருக்கு காமன் அங்கங்கே கேட்கக்கூடியது ஓவலேஷன் நாளுக்கு அப்புறமா, இல்லை நாள் தள்ளி போனதுக்கப்புறமா ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணும்போது நமக்கு வந்து இந்த இருமல் தும்மல் இதெல்லாம் வருது இல்லையா, இதெல்லாம் வர்றதுனால நமக்கு வந்து பேபி தங்காமல் நமக்கு வந்து பீரியட்ஸ் ஆயிருமா, அதாவது நம்ம தும்முறோம் அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி முக்கிட்டெல்லாம் நம்ம தும்புவோம். ஸோ அந்த மாதிரி தும்பும்போது நமக்கு வந்து பேபி வந்து தங்காமல் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய டவுட் வருது. ஆக்சுவலி இதுவும் பார்த்திங்கன்னா எனக்கு, நான் என்னோடய ஃபஸ்ட்டு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எனக்கு அப்போ தான் ப்ரெக்னென்சி வந்து ஜஸ்ட் ஒரு 45 days கன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். எனக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமாக அலர்ஜி இருக்கும். ஸோ தும்மல் வந்து கண்டினியூஸாக எனக்கு வரும். தும்மல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 10 தும்மலாவது எனக்கு வந்துட்டு தான் நிற்கும். ஸோ அலர்ஜி மாதிரி எனக்கு அது வந்துகிட்டே இருக்கும். இப்போ வரைக்கும் அது வந்துட்டுருக்கு. அதுக்கு சொல்யூஷன்லாம் இல்லை. டாக்டர் பார்த்ததுக்கு அது அலர்ஜி உங்களுக்கு வரும், அதுவே போயிடும், அதுக்கு மெடிசன் எதுவுமே தரல, அது அப்படியே பழகிடுச்சு எனக்கு. ஸோ நான் ஃபஸ்ட்டு பேபிக்கு எனக்கு இந்த மாதிரி தும்பும்போது நான் அடி வயிறை பிடிச்சிட்டு தும்புவேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஏன்னா அப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி, அதை பற்றி எதுவுமே தெரியாது. தும்பும்போது நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி நமக்கு ஸ்ட்ரெயின் பண்ணியில் தும்புவோம். ஸோ ஏதாவது பயம் இருக்கு வந்துருமான்றது எனக்கும் அதே பயம் இருந்துச்சு. பட் அப்படி கிடையவே கிடையாது. தும்புறதுனால இருமதுனாலலாம் நமக்கு வந்து பீரியட்ஸ் வந்துடாது, பேபி வந்து எதுனாலையும் அஃபெக்ட் ஆகவே ஆகாது. நிறைய பேருக்கு இந்த டவுட் வந்து வருது ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு. ஒரு நாளைக்கு 2-3 பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருமுறது தும்முறது, அதாவது சளி பிடிக்கிறதுனால எனக்கு வந்து கண்டினியூவாக நான் இருமிகிட்டே இருக்கேன், எனக்கு வந்து இந்த மாதிரி பீரியட்ஸ் வந்துருமா அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் பயப்படவே செய்யாதீங்க. தும்முறது இருமுறது எல்லாமே ரொம்ப நார்மலான விஷயங்கள். இதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூட்ரஸில் இருக்கக்கூடிய பேபி வந்து அஃபெக்ட் ஆகாது. நம்ம வயிறு தான் ஒரு மாதிரி நமக்கு முக்கிற மாதிரி தெரியுமே தவிர நம்ம யூட்ரஸில் பேபி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இப்போ ஃபஸ்ட்டு 3 months வரைக்கும் பேபி வந்து ரொம்ப லேசாக தான் இருக்கும். அப்போது 3 months வரைக்கும் நம்ம தும்மாவேவா இருக்க முடியும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. தும்முறதுலாம் வந்தால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா ஜஸ்ட் வந்து கையை லேசாக ஸ்டொமக்கில் வச்சுக்கோங்க, எதுவும் ஆகாது. தும்முறது இருமுறது வந்து ப்ராப்ளமே கிடையாது. எனக்கும் இந்த டவுட் வந்துச்சு, நிறைய பேர் கமெண்டில் கேட்குறாங்க. ஸோ நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுற சிஸ்டர்ஸ் நிறைய பேர் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு தான், அவங்களுக்கு இந்த சந்தேகம் இருந்தால் அதை பற்றி பயப்படவே செய்யாதீங்க. ஒன்ஸ் பேபி வந்து நல்லா ஃபார்ம் ஆகி நல்லா இம்ப்ளான்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஸோ அப்போ தான் ரீசெண்டாக தான் இம்ப்ளான்ட் ஆன பேபியாக இருந்தால் கூட தும்புறதுனாலலாம் பீரியட்ஸ் கண்டிப்பாக வரவே வராது. ஸோ பீரியட்ஸ் வர்றதுக்கு இன்னும் நிறைய ரீசன்ஸ் இருக்குது, அதாவது பேபி ஃபார்ம் ஆகி அதை தங்காமல் போகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. பட் தும்புறது இருமுறதெல்லாம் காரணம் கிடையாது. ஸோ பயப்படாதீங்க. இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ரெக்னென்சி சம்மந்தப்பட்ட டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். என்னோடய பேர் ஸ்ரீஜா, அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.